ரிஷிராசி என்பவர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா ஆசைகள் இருக்கிறோம், சில நேரங்கள் அதுவே ஒரு படி தாண்டி அதீத ஆசைகள் அப்படிங்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. அது நடக்கலை அப்படின்னா அதை வருத்தப்படுவோம். அதனால் என்ன நினைக்கிறோமோ அது நடந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிலை போய்ட்டுரும். இது நினச்சாச்சு, இது நடந்தாச்சு, சரி இதுக்கு அடுத்த கோல் என்ன, எடுத்த உடனே அதீதமான கோல் வைக்கிறத தவிர்த்துக்கிறது. ஒருவேளை சக்ஸஸ் ஆகிடுத்துன்னா ரொம்ப சந்தோஷம், ஆகலை அப்படின்னா அதோடைய இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் யோசித்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் போது நல்ல பலன்கள் உண்டு. மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவா, லெக்சராக இருந்துட்டுருக்கிறவா, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவா, காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவா, தொழில் ஸ்தாபனங்கள் வச்சுருந்துருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக வச்சுருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது கவனம் தேவை. ஒரு விஷயத்தை படித்து பார்த்து கையெழுத்து போடணும். எல்லாமே அனுகூல்யமாக நடக்கும், இருப்பினும் கவனம் என்பது தேவை. விரயங்களை, சின்ன சின்ன விரயங்களை சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கு ஏதேனும் வாங்கி கொடுக்கறது, அவள் வீட்டுக்கு தேவையான இஷ்டமாக ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இது போல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.